அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய கோபாஷ்டமி. இன்று இரவு 10 மணிக்குள்ளாக இந்த எளிமையான பொருளை பசுமாட்டிற்கு கொடுத்து பாருங்கள், போதும் போதும் என்ற அளவிற்கு பணம் குவியும். மகாலட்சுமி தாயார் மற்றும் பெருமாளுடைய பரிபூரணமான அருளை பெறக்கூடிய நாள் இன்று. மகாவிஷ்ணுவின் முக்கியமான ஸ்வரூபமான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கு அவருடைய வளர்ப்பு தந்தை நந்தகோபர் அவர்கள் பசுமாடுகளை மேய்ப்பதற்கும் கோகுலத்தில் உள்ள அனைத்து பசுக்களையும் பாதுகாப்பதற்கும் முழு பொறுப்பையும் கிருஷ்ணரிடம் ஒப்படைத்த திருநாள். பசுமாடு என்றாலே மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களும் முக்கோடி தேவர்களும் வசிக்கின்ற இடம். அந்த கோமாதாவை இன்றைய தினம் நாம் வழிபாடு செய்யும் பொழுது 16 செல்வங்களும் நம்மை தேடி வரும். பெரிய அளவுல நம்ம கோபூஜை எல்லாம் செய்யணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. பசுமாட்டிற்கு சூட்சமமான இந்த எளிய பொருளை நாம் வாங்கி கொடுத்து போதும், பூரணமான லட்சுமி கடாட்சம் நமக்கு ஏற்படும். நாம் வாங்கி கொடுக்க வேண்டிய அந்த சூட்சமமான பொருள் என்ன, அதை எந்த நேரத்தில் கொடுக்கணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த சிம்பிளான மெத்தட ஃபாலோ பண்றதுக்கு ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தாலே போதும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க, நார்மலா நீங்க குளிச்சாலே போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தீங்கன்னா இன்னொரு முறை குளிச்சிட்டு இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யணும். குளிக்கும் பொழுது தலையில் 3 முறை தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கோங்க, அல்லது டைரக்டா நீங்க தலைக்கும் குளிக்கலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த தாந்திரிகத்தை நீங்க தவிர்க்கணும். அடுத்ததாக நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 10 மணிக்குள்ளாக எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பொருளை பசுமாட்டிற்கு நீங்க சாப்பிட கொடுக்கலாம். ராகு காலம், யமகண்டம் மற்றும் குளிகைன்னு எந்த நேரத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இரவு 10 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட முழு நேரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். கன்று போட்ட பசுமாட்டிற்கு தாங்க இந்த பொருளை நம்ம சாப்பிட கொடுக்கணும். அதுதான் முழுமையான பலனை நமக்கு கொடுக்கும். வீட்டு பக்கத்துல பசுமாடே கிடையாது, மாடுகள் இல்லாத இடத்துல நீங்க இருக்கீங்கன்னா இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ண முடியாதுங்க. அதற்காகத்தான் போன பதிவுல இன்றைய தினம் நாம் சொல்ல வேண்டிய அற்புதமான ஸ்ரீ கிருஷ்ணரின் சூட்சம மந்திரத்தை பார்த்தோம். பசுமாட்டிற்கு இந்த தானத்தை கொடுக்க முடியாது, அந்த மந்திர ஜபத்தை நீங்கள் செய்தாலே போதும். மந்திரமும் சொல்ல முடியும், பசுமாட்டிற்கும் தானம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறவங்க இரண்டையுமே நீங்க செய்யலாம். அது இன்னமும் அதீதமான பலன்களை கொடுக்கும். எந்த நிறத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு வேணாலும் நீங்க தானம் கொடுக்கலாம். நோட் பண்ண வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம், உங்களுடைய கையால் அந்த தானத்தை நீங்க கொடுக்கணும். அதாவது உங்களுடைய கையால் பசுமாடு சாப்பிடுவதற்கு நேரடியாக அந்த பொருளை நீங்க கொடுக்கணும். அதுதாங்க ரொம்பவே முக்கியம். சில நேரங்கள் பார்த்தோம்னா தொழுவங்கள்ல மாடுகள் இருக்கும், அந்த மாடுகளுடைய ஓனர்ஸ் கிட்ட நம்ம கொடுத்துட்டு வந்துடக்கூடாதுங்க. நம்ம கையால அந்த மாடு சாப்பிடுவதற்கு கொடுக்கணும். சரிங்க, நாம் கொடுக்க வேண்டிய அந்த பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா வாழைப்பழம், வெல்லம் மற்றும் தேன். 2 வாழைப்பழங்கள் இருந்தாலே போதும். அந்த வாழைப்பழத்திற்கு மேல கொஞ்சம் தேன் நீங்க தடவிக்கோங்க. அதற்கு பிறகு கொஞ்சமா வெல்லத்தை அந்த வாழைப்பழத்துக்கு மேல வச்சு மாட்டிற்கு சாப்பிட கொடுக்கணும். நிறைய நம்ம கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. 2 வாழைப்பழங்கள் போதும். 1 ஸ்பூன் அளவிற்கு தேனை அந்த வாழைப்பழத்தினுடைய தோலின் மீது தடவி அதற்கு மேல ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை வச்சு பசுமாட்டிற்கு நீங்க உங்க கையால சாப்பிட கொடுங்க. மாட்டிற்கு இந்த பொருளை நீங்க கொடுக்கும் பொழுது கோமாதா எனக்கு 16 செல்வங்களையும் வாரி வழங்கணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவணும். மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக வீட்டில் வாசம் செய்யணும்னு நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த எளிமையான தாந்திரிக முறை. பாகு வெள்ளம் தான் யூஸ் பண்ணணுமா அல்லது அச்சு வெள்ளம் கொடுக்கலாமான்னு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். எந்த வெள்ளம் வேணாலும் நீங்க கொடுக்கலாம். ஆனால் இந்த 3 பொருட்களையும் சேர்த்து நீங்க கொடுக்கணும். கார்த்திகை மாதத்தின் வளர்ப்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி இந்த கோபாஷ்டமியாக நம்ம கொண்டாடுறோம். இந்த சூட்சமமான நாளில் இந்த சிம்பிளான தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க, கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, ஃபேமிலியை ரன் பண்றதுக்கே பண தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்க, பணவரவில் தடைகள் இருக்கிறவங்க, அனாவசிய செலவுகள், அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்படுறவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த எளிமையான தாந்திரிக
நம்பிக்கையை நீங்க தவற விடாதீங்க. திரும்பவும் சொல்றாங்க, எங்க வீட்டு பக்கத்துல மாடுகள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு அற்புதமான சூட்சம மந்திரத்தை நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். நம்ம லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த வீடியோ உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சோ அதுல நீங்க செக் பண்ணி பாருங்க, அந்த மந்திரம் இருக்கு. எப்படி அதை ஜபம் செய்யணும்ன்றதையும் அந்த வீடியோல டீடைல்டா நம்ம சொல்லியிருக்கோம். சோ ரெண்டு மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணாலே முழு பலன்களும் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல், இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பாக்குறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன், கார்த்திக். நன்றி.